கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அடுத்த சில வாரங்களுக்கும் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரடங்கு நிறைவடையும் போது மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறுவதை சமாளிக்க கூட்டு உத்திகளை வகுத்து செயல்படவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பை இயன்ற அளவிற்கு குறைப்பதே நமது இலக்கு என பிரதமர் தெரிவித்தார். அடுத்த சில வாரங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க தொடர்ச்சியான பரிசோதனை, நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிதல், தனிமைப்படுத்துதல் ஆகியவற்றை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டுமென பிரதமர் வலியுறுத்தினார். மேலும் இந்த நடவடிக்கைகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் மற்றும் உபகரணங்கள், அவற்றை தயாரிப்பதற்கான கச்சா பொருட்கள் ஆகியவை போதிய அளவில் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி முதலமைச்சர்களிடம் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவமனைகள் மற்றும் இதர வசதிகளை மாநில அரசுகள் உறுதிப்படுத்துவதோடு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் ஆயுஷ் துறையைச் சேர்ந்த மருத்துவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதற்காக இணையதளம் மூலம் தேவையான பயிற்சிகளை வழங்குவதோடு கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொள்ள தேவைப்படும் துணை மருத்துவ பணியாளர்களையும் NCC, NSS போன்ற தன்னார்வலர்களையும் மாநில அரசு ஈடுபடுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் ने हमारी आस्था, हमारी परंपरा, हमारे विश्वास, हमारी विचारधारा, इन सभी पर हमला बोला है। इसलिए हमें अपनी आस्था, हमारे पंथ, हमारी विचारधारा को बचाने के लिए सबसे पहले कोरोना वायरस को परास्त करना पड़ेगा। आज आवश्यकता है कि सभी मत, पंथ, विचारधारा के लोग एकजुट होकर कोरोना महामारी को पराजित करें। मेरा आग्रह है कि राज्य स्तर पर आप समाज के गणमान्य व्यक्तियों, सभी संप्रदायों के धर्मगुरुओं, उनकी मीटिंग बुलाकर उनसे आग्रह करें कि वो अपने अपने अनुयायियों को, अपने मतपथ के लोगों को, अपनी विचारधारा के लोगों को इस लड़ाई में भागीदार बनने के लिए, सहयोग करने के लिए समझाएं, उसका नेतृत्व करें। और इस काम के लिए राज्य स्तर पर, जिला स्तर पर, शहर स्तर पर, ब्लॉक स्तर पर, इतना ही नहीं, थाने स्तर पर ऐसे समाज के धर्मगुरुओं की मीटिंग तत्काल कर लेनी चाहिए। कोरोना वायरस தொற்றை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளை பாராட்டிய பிரதமர் ஊரடங்கு நடவடிக்கையை முழுமையாக கடைபிடிப்பதோடு வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேம்படுத்தவும், ஊரடங்கு நிறைவடையும் போது மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறுவதால் ஏற்படும் நிலைமையை சமாளிக்கவும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பொது உத்திகளை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக மாவட்ட அளவில் நெருக்கடி மேலாண்மை குழுக்களை அமைத்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும், அதன் மூலம் கொரோனா தொற்று குறித்த புள்ளி விவரங்களை சேகரித்து அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை மையங்களில் வைரஸ் தொற்றை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த ஆலோசனையின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்.